ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு ஃபினான்சியல் ஃப்ரீடம் தமிழ். நீங்க ஃப்ரீயா இருக்கிற டைம்ல, நீங்க டிராவல் பண்ணும்போது, இல்ல நீங்க தூங்குற டைம்ல நீங்க சாங்ஸ் கேட்பீங்க. அந்த சாங்ஸை கேட்கறது மூலமா ஒரு சாங்குக்கு உங்களால $12 உங்களால ஏன் முடியும், உங்களால நம்ப முடியுதா? நீங்க கேட்கற ஒவ்வொரு சாங்குக்கும் நீங்க $12 நீங்க ஏன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாம உங்களோட ஃப்ரீ டைம்ல நான் சொல்ல போற வெப்சைட் மூலமா உங்களுக்கு நீங்க சாங்ஸ் கேட்டுட்டு இருக்கிறது மூலமாவே உங்களால ஏன் பண்ண முடியும். இந்த வெப்சைட்ல நீங்க எப்படிலாம் ஏன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சாங்கை பிக் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் நீங்கள் அதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணணும். தேர்ட் ஸ்டெப் நீங்கள் அதை வெளியே மார்க்கெட்டிங் பண்ணணும். இந்த மூணு ஸ்டெப்பையும் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறத நான் டீட்டெயில்டாக இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நான் சொல்லியிருப்பேன். அதனால் இந்த வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துங்க, கூடுதல் பெல் ஐக்கனை கொடுத்துங்க. இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். அது எல்லாத்தையும் நீங்கள் அப்டேட்டடாக தெரிஞ்சுக்கங்க. நீங்களும் ஏன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம நம்ம இப்போ பார்க்க போகிற வெப்சைட் நேம் வந்து பிளேலிஸ்ட் குட் டாட் காம். இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்து டேரெக்டாக கூகுள் சர்ச்சில் போய் பிளேலிஸ்ட் குட் டாட் காம்னு அடித்த உடனே ஃபஸ்ட்டு லிங்க்கு அந்த வெப்சைட்டுக்கான லிங்காக தான் இருக்கும். அந்த ஃபஸ்ட் லிங்க்கை நீங்கள் கொடுத்த உடனே உங்கள் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாப்பில் ஃபார் கியூரேட்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த டேப்பை நீங்கள் கொடுத்துங்க. அந்த டேப்பை நீங்கள் கொடுத்த உடனே உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் வந்து லோட் ஆகும். இந்த பேஜில் இந்த வெப்சைட்டில் நீங்கள் எப்படிலாம் ஒர்க் பண்ண போகிறீங்க, எப்படி இந்த வெப்சைட் மூலம் ஏன் பண்ண போகிறீங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நீங்கள் கேட்டு அந்த சாங்ஸுக்கு ரிவ்யூ எழுதுறது மூலமாக ஒரு சாங்குக்கு $12 இவங்க பேமெண்ட் கொடுக்காங்க. அதாவது ஒரு நாளைக்கு நீங்கள் 10 சாங் நீங்கள் கேட்டிங்கன்னா அப்போது $120 உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. $120 உங்களால் 20 நிமிஷத்தில் உங்களால் ஏன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பேமெண்ட் மெத்தட் வந்து பேபால் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவங்க வந்து வீக்லி பேமெண்ட் கொடுக்காங்க. எல்லா வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கான பேமெண்ட் வந்து உங்களோட பேபால் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக டெபாசிட் பண்ணிடுவாங்க. இந்த $120 வச்சுட்டு நம்ம இந்தியாவில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாங்கிறது யோசிச்சு பாருங்கள். இந்த வெப்சைட்டில் 100% ஏன் பண்ணுறதுக்கான டிப்ஸ் அண்ட் கைட்ஸை நான் இந்த வீடியோ கடைசியில் கொடுத்துருக்கேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள், எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஏன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இவங்க ஒரு சின்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, உங்களுக்கு 45 degree அதப்புறம் ஆப்பிள் மியூசிக் இந்த மூணுத்தில் எதாட் ஒன்றில் உங்களுக்கு 400 ஃபாலோவர்ஸ் இருக்கணும். இந்த கண்டிஷன் பார்த்த உடனே பிகினராக இருக்க எல்லாருமே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த 400 ஃபாலோவர்ஸை ஈஸியாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். இதுக்கான டிப்ஸையும் நான் இந்த வீடியோ கடைசி கொடுத்துருக்கேன். இது வீடியோ கடைசி எடுத்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இந்த வெப்சைட் மூலமாக அதிகபட்சமாக நீங்கள் ஏன் பண்ணலாம். ஓகேயா, ஒரு நாள் உங்களால் இந்த வெப்சைட்டில் பணக்காரனா முடியாது. நீங்கள் கொஞ்சம் எஃபெக்ட் போடணும். அந்த எஃபெக்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேசிவ் இன்கம். ஓகே, இப்போ நீங்கள் சைன் அப் பண்ணுங்க, கீழே இருக்க சைன் அப் பட்டன் நீங்கள் கொடுத்துங்க. சைன் அப்புக்கிற பட்டன் கொடுத்தோடனே உங்களுக்கு இதே மாதிரி இன்டர்ஃபேஸ் தான் வரும். இந்த இன்டர்ஃபேஸில் பாருங்கள், சைன் அப் அஸ் கியூரேட்டர்னு ஒரு மேல டைட்டில் கொடுத்துருக்காங்க. அது கீழே சைன் அப் யூசிங் ஸ்பாட்டிஃபைங்கிற பட்டன் இருக்கும், அந்த பட்டன் நீங்கள் கொடுத்துங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்துடும். மேலே ஸ்பாட்டிஃபைங்கிற வெப்சைட்டுக்கு டேரெக்டாக ரீடெயில் ஆயிரும். உங்களுக்கு ஸ்பாட்டிஃபைல அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே சைன் அப் ஃபார் ஸ்பாட்டிஃபைங்கிற பட்டன் இருக்கும், அந்த பட்டனை நீங்கள் கொடுத்துங்க. உங்களோட இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, உங்களோட யூசர் நேம் ஏதாச்சும், அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் நீங்கள் மெயில், ஃபீமெயில், அது எல்லாம் கொடுத்துட்டு கீழேருந்து சைன் அப்புங்கிற பட்டன் கொடுத்துங்க. ஓகே நண்பா, இப்போ நம்ம புஷ்புல்.com சக்ஸஸ்ஃபுல்லாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஸ்பாட்டிஃபைங்கிற வெப்சைட்டில் எப்படி 400 ஃபாலோவர்ஸை சேர்த்து உங்களோட ஃபஸ்ட்டு $12 நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியாவை நான் இப்போ சொல்ல போகிறேன். நம்ம ஃபஸ்ட்டு போகிற வெப்சைட் வந்து reddit.com. இந்த reddit.com நீங்கள் போன உடனே டாப்பில் URL லிங்கில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸை நீங்கள் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது /r/Spotify டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு இப்படியே ஒரு டேப்லேஷன் தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 125,000 பேர் இந்த ஸ்பாட்டிஃபைங்கிற இந்த குரூப்பில் இருக்காங்க. இந்த மாதிரியான குரூப்பில் உங்களோட பிளேலிஸ்ட்டை வந்து ஆட் பண்ணலாம். இந்த குரூப்பில் இருக்கவங்க உங்களோட பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்து ஒரு அவங்களுக்கு உங்களுக்கு குரூப் இருந்துச்சுன்னா அவங்க உங்களை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. இது மூலமாகவும் நீங்கள் ஒரு நாளைக்கு 100,000+ ஃபாலோவர்ஸ் உங்களால் இந்த வெப்சைட் மூலமாக உங்களால் ஏன் பண்ண முடியும். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வெப்சைட். நீங்கள் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெடிட் ஆகாமல் நீங்கள் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் இதில் ஒரு அக்கௌண்ட் எடுத்துக்கணும். அந்த அக்கௌண்ட் எடுத்துக்கிறது சிம்பிள் தான். நாளுக்கு சைன் அப் பட்டன் கொடுத்துக்கங்க. சைன் அப் பட்டன் கொடுத்துட்டு உங்களோட இமெயில் ஐடி கொடுத்து கண்டினியூ கொடுத்தீங்கனாலே போதும், உங்களோட அக்கௌண்ட் இதில் ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் க்ரியேட் பண்ண பிளேலிஸ்ட்டை இதில் பேஸ்ட் பண்ணி அது மூலமாக உங்களோட ஃபாலோவர்ஸை நீங்கள் கெயின் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் வெப்சைட் என்னங்கிறத பார்ப்போம். இந்த செகண்ட் வெப்சைட் நேம் வந்து playlist.net. playlist.net ஆன்லைனில் ஃப்ரீயாகவே உங்களோட பிளேலிஸ்ட்டை ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஒரு பிளேலிஸ்ட்டை ஆட் பண்ணுறது எப்படின்னா,
சைடில் பார்த்தீங்கன்னா சப்மிட் யுவர் பிளேலிஸ்ட் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். அந்த பட்டன் நீங்கள் கொடுத்துட்டு உங்களோட பிளேலிஸ்ட் யூஆர்எல் இதில் பேஸ்ட் பண்ணி நீங்கள் அதை போஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் சைன் அப் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் சைன் அப் பண்ணுறது நீங்கள் உங்களோட ஸ்பாட்டிஃபை அக்கௌண்ட் போனமாகவே நீங்கள் இந்த வெப்சைட்டில் நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நான் சொன்ன ரெண்டு டிப்ஸ் மூலமாகவும் உங்களால் இந்த 400 ஃபாலோவர்ஸை 1 மந்த்துக்குள்ளேயே நீங்கள் ரீச் பண்ண முடியும். நம்ம சேனலில் இதேமாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் இன்ட்ரெஸ்டிங்காக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் இப்பயுமே நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஒரு பெல் ஐக்கான கொடுத்துங்க. இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. Thank you.